ஹாய் நண்பாளர்கள், வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு இருக்கும். இந்த வருஷத்தில் நல்லா தான் போயின்னு இருந்தது. சோகமான நாள்னால் இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு சூரியனாக்கு கொரோனா பாசிட்டிவ் நம்பது சத்தியமாக எனக்கு ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், நேற்று செம்ம தலைவலி, நான் லைக் ரீட்வீட் மட்டும் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ஏன்னா இப்போ கொரோனா ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் நிறைய பேர் வந்து உயிர் இழந்துட்டாங்க. சரி, அதை தான் நம்ம சூரியனா சொல்லியிருப்பார். சரியாக படியாமல் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் நெட் ஆஃப் பண்ணாமல் படுத்துட்டும் போல் ட்வெயின் 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 அப்படியே ட்வீட் வந்துனே இருந்தது. சரி, என்னடான்னு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா கெட் வெல் சூன் சூரியண்ணா அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சூரியண்ணா போட்ட ட்வீட் நம்ம படித்து பார்த்தோம். சத்தியமாக எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சீரியஸாக சொல்கிறேன், நேற்று நைட்டு எனக்கு பாதி நேரம் தூக்கமே வரல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்கிறேன், என்ன போட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா ட்வீட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் கூட இருக்கும். நான் ஷாக் ஆகி கூட இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். என்ன நடந்தது நான் சொல்கிறேன். கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது, சிகிச்சை பெற்று நலமுடன் இருக்கின்றேன். வாழ்க்கை இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்பதை அனைவரும் உணர்வோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சத்துடன் முடங்கிவிட முடியாது, அதே நேரம் பாதுகாப்பும் கவனம் அவசியம், அர்ப்பணிவுடன் துணை நிற்கும் மருத்துவர்களுக்கும் அன்பும் நன்றிகளும் அப்படின்னு வந்து ட்வீட் போட்டிருக்காரு. சூரியனாவே அஃபிஷியலாக ட்வீட் போட்டிருக்காரு. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். சூரியனா பார்த்தீங்கன்னா நேற்று தான் செக் பண்ணி பாசிட்டிவ் வந்து தான் தெரில, இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து வந்து தான் தெரில, சொல்லாமல் இருந்திருக்காரான் தெரில. சொன்னால் நிறைய பேர் மனசு கஷ்டப்படுவாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் நம்ம சூரியனாவே ட்வீட் போட்டிருக்காரு, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இயல்பு நிலைக்கு இன்னும் திரும்பவில்லை அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் அந்த வைரஸ்லாம் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாரும் கவனத்தோடு இல்லாமல் இருக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூரியன்னா இப்போ நல்லா தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயல்பு நிலை திரும்பவில்லை, எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சூரியனா உங்கள் மனசு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குணமடைஞ்சு நல்லா வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனா வந்து எப்போவுமே வந்து ரூல்ஸை பிரேக் பண்ண மாட்டார். இப்போ ஃபங்க்ஷன் கூட போயிருந்தார், அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லேயும் மாஸ்க்லாம் போட்டுருந்தாரு. எப்படி பரவிச்சுன்னு அப்படின்னு தெரியல. எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க, நம்ம சூரியனா வந்து நல்லா தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லோரும் சேஃபாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம சூரியனாவுக்கு பாசிட்டிவ் நம்பது நிறைய பேர் வந்து கெட் வெல் சூல் சூரியண்ணா அப்படின்னு போட்டிருந்தீங்க. சூரியண்ணா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணியிருந்தீங்க. ப்ரே பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக நன்றி. அதுக்கப்புறம் சூரியண்ணா பார்த்தீங்கன்னா சூரியண்ணா பார்த்துருக்க டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லியிருக்காரு. சூரியண்ணாவுக்கு எதுவுமே இல்லை, கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. இப்போ சூரியனாவே சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரியல. இப்போ அவர் நல்லா தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து விஷயம் வந்து தெரியாமல் கூட இருக்கலாம், நிறைய பேர் வீடியோஸ் பண்ணியிருக்கலாம். சொல்கிறேன், எல்லோரும் சேஃபாக இருங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருந்து தான் இருக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்ஸ், மாஸ்க் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும். சூரியனா திருப்பியும் வீட்டுக்கு நல்லபடியாக வந்துடுவார். ஒன்ஸ் மோர் பார்த்தீங்கன்னா சூரியனாக எதுவும் ஆகக்கூடாது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.